ஹாசிம் புரா கலவரமாக இருக்கட்டும், பாகல்பூரா இருக்கட்டும், 2000 முன்பாக நடந்த கலவரங்கள். ஆமாம், இந்தியா சுதந்திரம் அடைந்த இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்தில் கூட பாகிஸ்தான் இந்தியாவாக பிரிவினைவாதம் ஏற்பட்டது கூட பல கலவரங்கள் நடந்துச்சு. கல்கத்தாவில் கடன் நடந்தது, அந்த மகாத்மா காந்தியை போய் நவகாலியில் அங்கே போய் இருந்து அது பயங்கரமான கலவரம். இந்த கலவரங்கள் எல்லாம் ஒரு மதத்தை குறிப்பிட்டு சொல்லலை, கலவரம் நடந்துச்சு. ஆனால் 2002 அப்புறம், குறிப்பாக குஜராத் கலவரத்துக்கு அப்புறம், இந்த கலவரங்கள் திட்டமிட்டு கலவரப்படுத்தப்பட்டன, கலவரம் நடத்தப்பட்டன. அதுதான் சொல்றேன். அப்போ வந்து இந்தியா என்கிற பெரிய தேசத்தில் கலவரம் நடந்திருக்கிறது, எத்தனையோ கலவரம் நடந்திருக்கிறது. ஆனால் இப்போ நீங்க ஆசிம்புரா கலவரம் பெரிய கலவரம் தான், பாகல்பூர் வந்து மிகப்பெரிய ஒரு தான். ஆனால் இதில் யாருமே அரசோ கட்சியோ சம்மந்தப்படலை, தனிப்பட்ட அந்த குழுக்கள் நபர்கள் அந்த பகுதியில் உள்ளவங்க. ஆனால் 2002 அப்புறம் நடக்கிற எல்லா கலவரத்தையும் பாருங்க, இதுக்கு பின்னே இருப்பவர்கள் யார்? அதுதான் முக்கியமானது. அதைத்தான் நான் சொல்கிறேன், இந்த கடந்த 25 வருடங்களாக குறிப்பாக இந்த கலவரங்களை கட்டமைத்தவர்கள் யாருங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. முதல்வராக இருந்தவர் குஜராத்ல யாரு? மோடி அவர்கள். இங்க இருக்கின்ற மகேஷ் பட் அப்பொழுது ஐஜியாக இருந்தார், இப்போ உள்ளதா இருக்காரு, இப்போ உள்ள இருக்காரு, உள்ள இருக்காரு. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, பிரமாண பத்திரம் என்ன, எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் மட்டத்தில் பிரதமர் முதல்வர் மோடி பேசினார், மக்களுடைய கோபத்தை வந்து நீங்க கண்டுக்காதீங்க, அவர்கள் பந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பா சொல்லி முடிச்சுக்கிறேன். இது வந்து நான் சொல்லல, இல்ல நீங்க சொல்றதை அவர் நீதிமன்றத்துல சொன்னது. கண்டிப்பா இப்ப மக்கள், அதாவது பந்து நடத்துபவர்கள் விஎச்பியை சார்ந்தவர்கள், இதா அந்த கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, கண்டுகொள்ளாதீர்கள் என்று முதல்வர் மோடி சொன்னார். சொன்னார்ல. இதுக்கு முன்னாடி உள்ள கலவரத்துல ஏதாவது இந்த மாதிரி பிரமாண பத்திரம் இருக்கா? அதோட நோனு சொல்ற. இந்த மாதிரி வாக்குமூலம் இருக்கா? ஜெயிலில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி வன்சாரா ரோட் த லெட்டர், நான் இதற்கு சம்பந்தம் இல்லை, கலவரக்காரர்கள் வெளியே இருக்கிறார்கள், எந்த சம்பந்தம் இல்லாத ஸ்ரீகுமார் ஐபிஎஸ் என்ன கொடுத்தாரு? சரி, ஸ்ரீகுமார் ஐபிஎஸ். அவர் அப்படி யாரா இருந்தாரு? பட்டு வன்சாரா என்ன சொன்னாரு? வன்சாரா பட்டு என்ன சொன்னாரு? அதை தான் சொல்றாங்க. இவர்கள் எல்லோருமே சொல்லப்போனா ஸ்ரீகுமார் ஐபிஎஸ் வந்து டிஐஜியா இருந்தார் அந்த சமயத்துல. சரி, அவர் கொடுத்த 12 பிரமாண வாக்குமூலம், அரசு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் கொடுத்ததுன்னு. இப்ப இப்படியா திட்டமிட்டு கலவரங்களை கட்டமைக்கிறாங்க? அப்படினால வந்து புதுமண ஹலீமுடைய பேச்சு, கடந்த கால கலவரங்கள் மாப் லிஞ்சிங் என்று சொல்லக்கூடிய சிறு குழுக்களால் நடத்தப்பட்டது. ஆனால் தற்போது பிஜேபி காலத்தில் அரசு செய்கிறது, அரசு செய்கிற கலவரம், அரசு செய்ய தூண்டப்பட்டது, அரசு தூண்டப்பட்ட கலவரம். எங்க இதை சொன்னவர்கள் எல்லாம் உள்ளத்து பிடிச்சு போடாங்க. இது சொன்ன செதல்வாட் எதுக்கு உள்ள பிடிச்சு போட்டாங்க? சீதா செதல்வாட் எதுக்கு உள்ள போட, தீஸ்தா செதல்வாட் எதுக்கு உள்ள பிடிச்சு போட்டாங்க? அவர் வெளிப்படையா சொன்னாரு. சென்னையில வந்து இப்பதான் போன வாரம் பேசினாரு, பேசினாங்க ரெண்டு மூணு வாரம். இது எல்லாம் தூண்டுதல் ஏற்படுத்தப்பட்டு கலவரம் கட்டமைக்கப்பட்டு அது ஒரு அரசியல் எரிபொருளாக பயன்படுத்தினார்கள். இந்த வார்த்தையை சொன்னாங்க. இது ஒன்று. இந்த குறிக்கதான் சொல்றேன். இப்ப நான் விஷயத்துக்கே வரேன், நேரடியா வரேன். இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை பத்தி பேசுறாரு. பத்தி அதாவது 7 கட்டமாக தேர்தல், முதல் கட்டம் வரும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து 400 இடங்களை வெற்றி பெறும் சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. சரி, இப்போ வாங்க 370 கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதான் கரெக்ட்டா இன்ட்ரஸ்ட்க்கு வரீங்க. அதான் 370 கன்ஃபார்ம் பண்ணாங்க. முதல் கட்டம் 102 இடங்கள்ல வந்து தேர்தல் முடிஞ்ச போதே தமிழ்நாடு உட்பட 102 இடங்கள்ல, அது ஏற்கனவே அந்த 102 இடங்களில் 41 இடங்கள் ஏற்கனவே கடந்த முறை 2019 பாஜக வெற்றி பெற்ற இடம். சரி, அதுல வந்து ஒண்ணு பெருசா வரலன்னு சொன்ன உடனே ராஜஸ்தான்ல பிரதமர் என்ன பேசினார்? பொதுமக்களால் ஒரு வந்து முகம் சுழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி மாத்தி பேசுறாரு? நானும் இந்துக்களும் முஸ்லீம்களும் அப்படிலாம் வந்து ஒற்றுமையில நான் பேசுவேனா? அப்படி ஒரு மோசமான ஒரு விஷயங்களை நான் சொன்னா ஒரு பொது வாழ்வில் இருக்க முடியுமா? நான் என் பக்கத்து வீட்டோட சேர்ந்து ரம்ஜான் கொண்டாடி இருக்கிற அளவுக்கு பேசுறாருல்ல, ராகுல் காந்தி வாங்க, பிரதமர் மோடி வாங்க, உட்கார்ந்து பேசுவோம், வாங்க பழகுவோம் அப்படின்னு கேக்குறாங்கல்ல, எதுக்காக கூப்பிடுறாங்க? சரி, நீங்க சொன்னதுக்கே வர, 19ஆம் தேதி முன்னால வரைக்கும் தமிழ்நாட்டில் பிரதமர் பேசுகின்ற போது பொதுவாக பேசினார், வறுமையை பற்றி பேசினார், மேக் இன் இண்டியா பற்றி பேசினார், ஸ்வாச் பாரத்தை பற்றி பேசினார், முத்ராவை பற்றி பேசினார், ஜன்தன் யோஜனாவை பற்றி பேசினார், நிறைய பேசினார், அதாவது பல விஷயங்களை. அதுக்கப்புறம் மாத்திருக்க இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த முதல் கட்டம் இவர்கள் 7 கட்டமாக பிரித்து வைத்தது என்னன்னா அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சாங்க.
இப்போ வந்து பிரதமர் மோடிக்கு கடைசி கட்டத்தில் தான் தேர்தல், ஏழாவது கட்டத்தில் வச்சுக்கங்களேன். இன்னும் 124 இடம் தான் இருக்கு ஒரு பக்கம். முதல் கட்டத்தில் பேசும்போது 164 இடம், முதல் கட்டம் பேசும்பொழுது ஒரு நம்பிக்கை இருந்தது 400 இடம் அப்படின்னாங்க. 370 கன்ஃபார்ம் நாங்க, 370 காஷ்மீர் 370 மாதிரி 370 அந்த முதற்கட்டம். அவர்களுடைய அந்த எக்ஸிட் போல் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக வந்ததுக்கப்புறம் தன்னை மாற்றிக்கொண்டார்கள், பிரச்சாரத்தையும் மாற்றினாங்க. ராஜஸ்தானில் போய் வந்து ஏற்கனவே 25 இடத்த கடந்த முறை வெற்றி பெற்றோம், ஆகா ராஜஸ்தான்லேயே மோசமாயிடுமேங்கிறதுக்காக அவர் போய் பேசின பேச்சு அவருக்கே பூமரங்க மாதிரி திரும்பி வந்துச்சு, மக்களே முகம் சுழிச்சாங்க. இன்னைக்கு எல்லாரும் மாற்றினாங்க அந்த விஷயத்தை. இப்போ இந்தியா கூட்டணி, நான் என்ன கேட்குறேன், எனக்கு புரியாத புதிரா இருக்கப்பா, எப்படி எல்லாரும் இத்தனை சீட் வரும், இப்படி என்ன கணிப்பு போடுறீங்க? எனக்கு ஒரே ஒரு டவுட், ஒரு விஷயம் முதல் மரியாதையில கேட்ட மாதிரி ஒரு விஷயம் ஐயா கேட்கறேன், எனக்கு ஒரு உண்மை தெரியணும். ஒரே நிமிஷம், சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஜெயிக்குன்னு அவ்வளோ பேரும் சொன்னாங்க, தெலுங்கானால காங்கிரஸ் வரும்னு யாரும் சொல்லலை, ஆனா காங்கிரஸ் வந்துச்சு, அங்க காங்கிரஸ் போச்சு. நான் ஒரே இந்த விஷயத்தை பாக்கி நீங்க தான் சொல்ல போறீங்க. இல்ல ஒரே ஒன்று சொல்லிடுறேன், ஒன்று சிம்பிளா சொல்லிடுறேன், ரொம்ப நீங்க சொல்லுங்க. ஒரு 10 மாநிலங்களில் பெருமளவில் வெற்றி பெற்றாங்க 2019. ஒரு 10 மாநிலம் வச்சுக்கோங்க, உத்தரப்பிரதேசம், பாஜக. சரி, இன்னைக்கு 3வது முறையாக அவர்களுக்கு இருக்கின்ற ஆன்டி இன்கம்பன்சி குறைந்தது ஒரு 5-10 இடங்கள் குறைகின்றாங்க. 5 இடங்கள் குறைந்தா கூட 50 இடம் அவுட்டு ஒரு மாநிலத்துக்கு. ஒரு மாநிலத்தில் 5 எங்க உத்தரப்பிரதேசத்தில் 80 கடந்த முறை எத்தனை 73 வச்சுக்கீங்க, 5 இடம் குறையுதுன்னு. இன்னைக்கு பீகார்ல ஒரு 5-303 குறையும். ராஜஸ்தான்ல கடந்த முறை 25-25 வாங்கினாங்க, அதுல ஒரு 5 இடம் அப்படியே நீங்க நினைக்கிறீங்க? இல்லங்க, அது கணிக்கிறாங்க. கணிக்கிறாங்க, ஏன்னா இப்படி ஒரு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு 5 குறைந்தா கூட 12-5 50-60 இடம் குறைஞ்சிடும். ஒன்று, இது வந்து ஒரு ஈஸியான கணக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரதமர் மோடியே மாத்தி மாத்தி பேசுறாரு, அதுதான் முக்கியமான கேள்வி. முடிச்சுக்கிறேன், இங்க இதை பேசுறவர் ஏன் அங்க மாத்தி பேசுறாரு? ராஜஸ்தான்ல ஒண்ணு பேசுறாரு, டெல்லியில வந்து பேசுறாரு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிக்கல் இருக்கு, அங்க யோகியா மோடியாண்டி இப்ப வந்து எல்லா மாநிலங்களையும் மோடியோட முகத்தை காமிக்கிறாங்க. ஏன் உத்தரப்பிரதேசத்துல வந்து யோகியோட முகத்தை காமிக்கிறாங்க? அந்த சிக்கல் இருக்கு. அவருக்கு 65 வயசுல வந்து RSS உடைய இது பிரகாரம் அவர் 75 வயசுல இனி பதவிக்கு வர முடியாதுன்றாங்க, அவருக்கு அது பொருந்துன்ற, அதெல்லாம் தான் பேச போறோம். பல்வேறு சிக்கல் இருக்கு, பல்வேறு சிக்கல் இருக்கு. 4 வார்த்தைகள் தான் அவங்க அதிகமாக பயன்படுத்துவது, அதை வந்து ஒரு குறியீடாக வச்சுருக்காங்க. முஸ்லீம்கள், மத விரோதமான பேச்சு, முஸ்லீம்கள் என்பவர்கள் பாகிஸ்தானை ஒட்டி பேசுகிறது, பாகிஸ்தான் என்றால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் என்று பேசுவது, தேசபக்தியை பற்றி பேசுவது, அல்லது ஊடுருவக்காரர்கள் பற்றி பேசுவது, இந்த 4 விஷயம்தான். இதை ஒட்டித்தான் அவர்கள் எல்லாமே. இப்போது கெஜ்ரிவால் வந்து சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சொன்ன விஷயம் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுகிற ஒரு பொருள். என்ன சொன்னார்? RSS வந்து 75 வயதுக்கு மேற்பட்டவர்களை நிச்சயமாக பதவியில் இருக்க. RSS இல்லை, பிஜேபி. RSS பிஜேபி அப்படி இல்லை, ஒரு அமைப்பு ரீதியாக RSS வேறு, பிஜேபி வேறு. நீங்கள் சொல்லலாம் அவருடைய பிஜேபியினுடைய சட்ட திட்டங்களில் முடிச்சுக்கிறேன். இதற்கு வந்து குமாரண்ணன் கூட சொன்னார், இதெல்லாம் வந்து இது கிடையாது, அமித்ஷா அவர்களே சொல்லிவிட்டார்கள். ஆனால் RSS தலைவர் மோகன் பகவத் வந்து ஒரு இது கொடுத்தாரு, எனக்கு செப்டம்பர் 2025 75 முடிந்து விட்டது, முடிய போயிருது. யாருக்கு? மோகன் பகவத்துக்கு. நான் மோடியை விட 6 மூத்தவர், மோகன் பகவத் ரிட்டையர்ட் ஆக போறேன்னு சொன்னார். ரெண்டாவது, சரி பாஜக அப்படி இருக்காங்களா, அத்வானி 75 வயசோட வெளியே போனார் 2014 பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம். அத்வானி ஜோசி போனாங்க, முரளி மனோகர் ஜோசி, அப்புறம் வந்து இந்த சுமித்ரா மகாஜன், இவர்கள் எல்லாமே 75 வயசுல வெளியே போனாங்க. இதெல்லாம் உதாரணம் இருக்கிறது. அப்ப நீங்க உடனே இதுக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்கா, அமித் RSS க்கு பயிலா இருக்கா அப்படின்னு கேட்டா, RSS க்கே பயிலா கிடையாது. அவங்க யாரும் 80 என்பதற்காக கொண்டு வரப்பட்ட விதியும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அத்வானி தான் பவர்ஃபுல் லீடரா இருந்தார். பிரதமர் மோடியை கொண்டு வரணும்னா இந்த இந்த திட்டம் இதை கொண்டு வரணும். இது ஒரு இடைச்சொல்கள் ஒன்று. இப்போ இரண்டாவது, இன்னைக்கு வாரணாசியில் வந்து 3வது முறையாக பிரதமர் மோடி இது பண்றார், கங்கையை சுத்தப்படுத்துவேன்னு சொல்லி வந்தார்ல.
2014 கங்கையை சுத்தப்படுத்துவேன் என்று ஒரு தனி இலாக்காவே வந்து உமாபாரதி தலைமையில் கொண்டு வரப்பட்டதா இல்லையா? அப்ப 20,000 கோடி ஒதுக்குனாங்க. உமாபாரதி 2018 கங்கை சுத்தப்படுத்தப்படும் சொன்னாங்க, நடக்கல. உமாபாரதி உமாபாரதியே இல்லைங்க. அதுக்கப்புறம் நிதின் கட்கரி சொன்னார் 2019, 2022 நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் 30,000 கோடி ஒதுக்குனாங்க கங்கையை சுத்தப்படுத்துறது. இன்னைக்கு அதே கங்கையில் இருந்து கொண்டு இன்னைக்கு பிரதமர் மோடி அழுகிறார். இது பேப்பர்ல வந்து செய்தி. என்ன அழுகிறார்? ஏன் கங்கையை சுத்தப்படுத்திட்டாங்களா? வாரணாசியில் நிற்கிறாரு, 3 முறை அந்த தொகுதியை பாராளுமன்ற உறுப்பினர். வாரணாசியை சரி பண்ணாங்களா? கங்கையை சரி பண்ணாங்களா? ஆனா இன்னைக்கு என்ன மதவாத அரசியல் எடுக்கலன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அஸ்ஸாம் உடைய முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 400 வந்தால் முக்கியமான வார்த்தை 400 வந்தால் ஞானபாபி மசூதி இடிக்கப்பட்டு கோயில அங்க கோயில கோயில் கட்டப்படும் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் இன்னும் 1 வருஷம் தான் பாஜக பிரதமர் மோடி பிரதமர் அமித்ஷா அமித்ஷா மறுபடியும் வரும் என்றால் நீங்க சொல்ற மாதிரி இந்த இந்துத்துவா பாஜக ஆதரவாளர்கள் வாக்களிக்க மாட்டார்களா என்ன? பாஜக வேறு மோடி வேறு. பாஜக மோடி சொன்னதெல்லாம் பாஜக எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன், மோடி தன்னை பாஜகவை விட RSS-ஐ விட தனக்கான செல்வாக்கை உருவாக்கி இருக்கிறார் என்கிற செய்திகள் வருது. இன்னைக்கு மோடிக்காக வாக்களிப்பவர்கள் ஒரு 5-6% தனியா இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் மோடியோட முகம்தான் அப்படி இல்லையா? மோடி தான் பிரமாதமா இருக்காரு, பாஜக கீழே தான் இருக்குன்னு ஒரு நீங்க என்ன அதிகபட்சமா சொல்றீங்க? ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாநில முதல்வர்களை காமிக்கிறது இல்ல. இன்னைக்கு ராஜஸ்தான்ல வசுந்தரா ராஜ் எங்க போயிட்டாங்க? இன்னைக்கு கர்நாடகாவில் எடியூரப்பா எங்க போயிட்டாரு? சிவராஜ் சிங் சௌஹான் எங்க போயிட்டாரு? அவரோட சீனியர் லீடரு. எல்லா இடத்துலயும் மோடி முகம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அது செல்லுபடியாகல. யோகியோட முகம் காமிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹரியானால அமித்ஷா போற பிரச்சாரம் இன்னைக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவர் பிரச்சாரத்தை 2 நாள் போக முடியல, அங்க உள்கட்சி பிரச்சனை.